அரசு உத்தியோகம் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னா அரசு சாராத தொழில் கிடைக்கும். இப்படி எல்லாம் நம்ம பகுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஆனா அதுலயும் ஒரு வேடிக்கை சொன்னா, ஒற்றைப்படை இரட்டைப்படை என்ற ஒரு சமாச்சாரம் இதுல சொல்லப்படுது. ஆனா ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் என்று பாரம்பரியத்தில் பெயர். ஆனா அந்த பெயரை எப்படி எடுத்தார் பாருங்க, இது ஒற்றைப்படை இது இரட்டைப்படை தீர்ந்து போச்சு, ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு எல்லாம் அதே தான் இதுலயும் சொல்லப்படுது. இந்த வித்தியாசத்தை நீங்க ஒன்றையும் ஒன்றையும் கலந்து பார்த்தீங்கன்னா எளிமையா புரிஞ்சிக்க முடியும். பாடத்தை செய்திகளை சாரஜோதர முறைகளை நாம் பழைய முறையோடு ஒப்பிட்டு பார்த்து இணைத்து நீங்க படிச்சு பாருங்க, தெளிவா புரியும், மனசுல படிஞ்சிடும். அது வேற சொல்றது இது வேற சொல்றதுலாம் கிடையாது, சொல்லுவதற்கும் எளிமையா இருக்கு. நீங்க ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசி தான் படிக்க முடியும் பழைய ஜோதிடத்துல. ஆனா உயர்கணித சாரஜோதரத்துல மட்டும் இது ஒற்றைப்படை இரட்டைப்படை ஒன்னு மூணு அஞ்சு தீர்ந்து போச்சு, ஓடி போச்சு, எல்லாம் ஆடு ஈவன்லயே கொண்டு வந்துடுறாரு. அப்ப மனசுல படிவதற்கு ஈஸியா இருக்கும். எந்த செய்தியுமே மனசுல உடனே படிக்கணும். இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சந்தேகங்கள் கூடாது. தொழிலா பத்தாம் பாவம் தான் சேர்ந்து போச்சு, வியாபாரமா ஏழாம் பாவம் தான். சரி, ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இருந்தது, பத்தாம் பாவமும் ஏழாம் பாவம் தொடர்பு பத்து ஏழு தொடர்பு இருக்கு. அவன் உத்தியோகம் பார்ப்பான், ஏதாவது தொழிலும் செய்வான். இப்படி பல விஷயங்கள் பத்து அறுபது தொடர்பு. ஒரு அரசு உத்தியோகத்தில் இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா சைடு தொழில் பண்ணக்கூடிய ஆளா இருப்பான், லேவாதேவி பண்ணுவான். ஏன்னா ரெண்டாம் பாவம் தொடர்பு வந்து லேவாதேவி பண்ணுவான். நாலாம் பாவம் தொடர்பு இருந்தனாக்கா என்ன ஆகும், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளான் புரோக்கராக இருப்பான், வீடு மன புரோக்கராக இருப்பான். டியூட்டி நேரம் போ மற்ற நேரம் போ இந்த வேலையை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு இந்த வருமானத்தை தரக்கூடிய நாலாம் பாவம் ரெண்டாம் பாவம் தொடர்புகள் வருகின்ற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக பொருள் சார்ந்த விஷயத்தையும் அவனின் ஆட்டத்தை இழுத்து விடுது. அவன் பத்தாம் பாவம் அது தன் வேலையை மட்டும் செய்யாமல் தன்னுடன் சார்ந்த பாவங்களின் வேலைகளையும் அவனுக்கு தருகிறது, ஜாதகத்துக்கு தருகிறது. அதுதான் ஜாதகமும் ஜாதகமும் தொழில் அமைப்பும். அதனால பத்தாம் பாவ உபநட்சத்திர வச்சுக்கிட்டு நீங்க பல செய்திகளை சொல்ல முடியும். அவனுக்கு வந்து பத்தாம் பாவம் ஆட்டோமேட்டிக்கா எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்ததுன்னா அவங்க எங்கே போக அழைச்ச முடியாது, எங்க வேலை செஞ்சாலும் சண்டை போட்டுனா அடுத்த கம்பெனிக்கு போயிடுவான். சூரியன் ஆறு பத்து தொடர்பு இருந்து அரசு உத்தியோகத்துக்கு போனா அங்க போனா சிக்கல் வந்துடும், அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நாலு மாசத்துல வெளில வந்துடுவான். இதெல்லாம் நிறைய ஜாதகங்களுக்கு இருக்கு, இல்லாம இல்ல. பட் அந்த பழைய ஜாதகங்கள்லாம் இதுல கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவா விளங்குது. ஆகையினால சார ஜோதிடத்தை பொறுத்த அளவில் எளிமையா பலன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான முறை. சும்மா ஒரே ஒரு கிளாஸ் தான் வந்தேன், ஒரே ஒரு முறை வந்தேன் அவ்வளவுதான். உடனடியாக அடுத்தது கடலூர்ல கிளாஸ் போட்டோம். கிளாஸ் போட்டது என்ன பண்ணோம், இது அவங்களுக்கு புரியாது என்ன பண்ணுறதுன்னு அடிப்படை கிளாஸ் நடத்தாம ரெண்டு நாள். அதுக்கப்புறம் மூணு நாள் கிளாஸ் போடுறது சார் வருவாங்க நடத்துவாங்க. இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சு இது ஜோதிடர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த பாவங்களை நடத்த சொல்லுவோம். அது மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். அதனால வந்து நாம முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பத்தாம் பாவம் உபநட்சத்திராது யார், அந்த பத்தாம் பாவம் என்னென்ன பாவத்தொடர்கள் கொள்ளுது. நீங்க அரசு உத்தியோகம் தான் சூரியனை பாருங்க, செவ்வாய் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது மற்ற விஷயங்கள்ல மெக்கானிக்கல், இப்படி அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்தான் போன்ற தொழில்களை அமைத்து தருகிறது. இந்த வாய்ப்பினை அளித்த அவைக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். திரு தனசேகரன் அவர்களுக்கு தேவராஜ் ஐயா அவர்கள் சால்வை போர்த்துகிறார்கள். ஜோதிட ஆதித்யா திரு ஏ சரவணன் காட்டுப்பாக்கம் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். திரு சரவணன், திருமதி லட்சுமி சரவணன் காட்டுப்பாக்கம் மேடம் அவர்களுக்கு ராஜலட்சுமி மேடம் சால்வை அணிவிப்பார்கள். கொடுங்க. திருமதி லட்சுமி சரவணன் காட்டுப்பாக்கம் அவர்களுக்கு ராஜலட்சுமி மேடம் சால்வை அணிவிக்கிறார்கள். பலத்த கைத்தட்டு. ஏன்னா இவங்களுக்கு மாநாட்டுகள் நிறைய. இந்த அடுத்ததாக ஜோதிட ஆதித்யா ஆச்சாரியா, ஜோதிட ஆச்சாரியா திரு ஜி வடமலை பன்ருட்டி அவர்கள் சார ஜோதிட முறையில் பிரசன்னம் என்பது பற்றி ஒரு ஐந்து நிமிடம் உரையாற்றுவார்கள்.
சாரஜோதிடத்தின் தந்தையும் எனது மானசீக குருவுமான மாமேதை பேராசிரியர் திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் நமது அன்பின் சின்னமாகவும் பாசமிகு குரு உயர்கணித சாரஜோதிட பல்கலைக்கழகம் ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் அவர்களையும் அகில இந்திய சாரஜோதிகள் சங்க தலைவர் சிங்கக்குரல் பி எஸ் சுதர்சன் அவர்களையும் எனது வாடிக்கையாளர்களையும் கருத்தரங்கத்தில் உள்ள அனைவரையும் வணங்கி இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். அந்த காலத்தில் தனி மனித ஜாதகம் எழுதப்படாமல் இருந்தது. எனவே சகுனத்தை வைத்து ஜாதக பலன்கள் கூறி வந்தனர். சகுனம் என்ற சொல் பின்னர் ஆருடமாக மாறியது. ஆருடம் என்பதையே பிரசன்னம் என்னும் கூறப்படுகிறது. பிரசன்னம் பார்க்கும் முறை பல பிரிவுகளாக உள்ளது. அவை ஜாமக்கோல் பிரசன்னம், ஹோரா பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், கடிகார பிரசன்னம், சகாதேவர் பிரசன்னம், தேவ பிரசன்னம், சோழி பிரசன்னம், பூ அல்லது பழங்களை வாங்கி வர சொல்லி அவற்றை வைத்து பலன்கள் கூறுவதும், 108 நட்சத்திர பாதங்களுக்குள் ஏதேனும் ஒருவனை கூறும்படி கேட்டு பலன்கள் கூறுவதும், 12 ராசிக்குள் ஏதேனும் ஒரு எண்ணை கூறும்படி கேட்டு பலன்கள் கூறுவதும், ஜாதகம் பார்க்க வரும்போது அந்த நேரத்தில் உள்ள லக்னத்தின் அடிப்படையிலும் கிரகங்களின் அடிப்படையிலும் பலன்கள் கூறுவதும், இது போன்று மேலும் பல முறைகளில் பிரசன்னம் பார்க்கப்படுகிறது. அவை அனைத்தும் பலன்கள் கூறுவதற்கு விஞ்ஞான முறையில் நிரூபிக்கப்படவில்லை. சாரஜோதிடத்தின் தந்தை நமது மூலகுரு பேராசிரியர் திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டறிந்த 249 உபநட்சத்திரங்களின் அடிப்படையிலேயே உயர்கணித சாரஜோதிட முறையில் பிரசன பலன்கள் கூறப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது சில விஷயங்களுக்கு தீர்வு காண முடியாத சூழ்நிலை உள்ளது. பிரசன்ன ஜோதிடத்தின் மூலம் குறிப்பிட்ட பாவத்திற்கு தீர்வு காண முடியும். பிரசன்னம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாவ பலன் ஜாதகருக்கு கிடைக்குமா, கிடைக்கும் என்றால் எப்பொழுது கிடைக்கும் என்பதை எவ்வித குழப்பமும் இல்லாமல் தெரிவிக்கும். பிரசன்னம் என்பது உணர்வு பூர்வமானது. லக்னத்தை வைத்து பலன் கூறுவது. லக்னமே அனைத்து சம்பவங்களுக்கும் சாதக பாதகங்களை தெரிவிக்கும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சியாக உள்ள உயர்கணித சாரஜோதிட முறையில் பிரசன்னம் கூறுவது மிகவும் எளிமையானது. எவ்வித குழப்பமும் இல்லாமல் கேள்விக்குரிய பாவத்திற்கு துல்லியமாக பலன் கூற முடியும். இனி உயர்கணித சாரஜோதிட முறையில் எவ்வாறு பிரசன்னம் கூறுவது என்பதை பார்ப்போம். சாரஜோதிடத்தின் அடிப்படை தத்துவத்தின்படி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கிரகமும் தன்னுள் 12 பாவ காரணங்களை கொண்டுள்ளது. பிரசன்னம் பார்க்கும்போது லக்ன உபநட்சத்திர அதிபதி தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக கேள்விக்குரிய பாவத்தினை எந்த வகையிலாவது தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது கேள்விக்குரிய பாவ காரகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்வாறு தொடர்பு பெற்றால் அந்த பாவத்தின் சாதகமான பலனை ஜாதகர் உடனே அனுபவிப்பார். லக்ன உபநட்சத்திரம் கேள்விக்குரிய பாவத்திற்கு 8-12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தின் பலனை ஜாதகர் அனுபவிக்கவே முடியாது. லக்ன உபநட்சத்திர அதிபதி தான்னிட நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக கேள்வியின் தன்மையையும் சம்பவம் நடைபெறும் காலத்தையும் தெரிவிக்கும். சம்பவம் நடைபெறும் பொழுது ரசாநாதனாகவோ புத்திநாதனாகவோ அல்லது அந்தரநாதனாகவோ இருக்கும். உயர்கணித சாரஜோதிட முறையில் பிரசன்ன பலனை நிர்ணயம் செய்வதற்கு 5 விதிகள் உள்ளன. அவை: 1. கேள்விக்குரிய பாவத்திற்கு லக்ன கொடுப்பினை. 2. கேள்விக்குரிய பாவ கார கொடுப்பினை. 3. கேள்விக்குரிய பாவ கார கோளின் கொடுப்பினை. 4. கேள்விக்குரிய பாவத்திற்கு சந்திரனின் கொடுப்பினை. 5. கேள்விக்குரிய பாவத்திற்கு நடப்பு தசாபுத்தியின் கொடுப்பினை. இந்த 5 விதிகளின்படி எவ்வாறு பலன் நிர்ணயம் செய்தேன் என்பதை இனி விளக்குகிறேன். திருமண பொருத்தம் பார்க்க வர்றவங்க பெரும்பகுதி நட்சத்திர பலன்காக தான் வராங்க. இப்பொழுது கூட அந்த நிறைய பேர் அதெல்லாம் வராங்க, எத்தனை பொருத்தம் வருது, எத்தனை பொருத்தம் வருது அப்படின்னு கேட்க வராங்க. ஆனால் சரியா தப்பான்றது பார்க்கும்போது ஜாதக ரீதியா நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறதா சரி. எதிர்கால தசாபுத்தியோ வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்தது இவர்களுக்கு நடக்கூடியது எல்லாமே எதிர்கால தசாபுத்தியா நிர்ணயிக்குது. அப்படி பார்க்கும்போது என்னிடம் வந்த நண்பர் ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று வந்தார். பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் இல்லை என்றும் இருவருக்கும் பெயர் பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள் என கூறினார். உடனே அவருக்கு நான் கூறியது, நட்சத்திர அடிப்படையில் பெயர் வைப்பது என்றால் பெயரில் முதலிடத்துக்கு 2 அல்லது 3 நட்சத்திரங்கள் பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ளன. எந்த நட்சத்திரம் என்பதும் தீர்மானிக்க முடியாது என்று தெரிவித்தேன். அவற்றை விட பிரசன்ன முறையில் தீர்மானம் செய்யலாம் என்று அவரிடம்
249 கோல் ஏதேனும் ஒரு நம்பை கூறுங்கள் என்று கூறினேன். அவர் இடம் கூறிய பிரச்சனை எண் 115, ஆய்வு செய்த இடம் பண்டூட்டி, நாள் 18/3/2014, நேரம் முற்பகல் 11:36:28. அவர் கூறிய அந்த பிரச்சனை எண்ணை வைத்து கேள்விக்குரிய பாகத்திற்கு சாரஜோதிட முறையில் எவ்வாறு ஆய்வு செய்தேன் என்பதை கூறுகிறேன். லக்னபாவத்தின் கொடுப்பினை. லக்னபாவ உபநட்சத்திரம் குருவாகும். குரு ராகுசாரம். சுக்கரின் உபநட்சத்திரம் பெற்று 1, 3, 7, 9 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளார். இது திருமணத்திற்கு சாதகமாக ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளது. 2, 7 பாவ கொடுப்பினை. கலத்திர பாவமான 7 பாவத்தின் உபநட்சத்திரம் ராகு. செவ்வாய் சாரம். சந்திரனின் உபநட்சத்திரம் பெற்று 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளது. இது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான ஒற்றைப்படை பாவங்களை முழுமையாக தொடர்பு கொண்டுள்ளது. அந்த 6 பாவமும் செவ்வாயின் கொடுப்பினை. பெண்ணுக்கு கலத்திரக்காரனான செவ்வாய். செவ்வாய் சாரம். புதனின் உபநட்சத்திரம் பெற்று 2, 4, 6, 10 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டுள்ளது. இது திருமண வாழ்க்கைக்கு சற்று சாதகமற்ற பாவங்களில் தொடர்பு கொண்டிருந்தாலும் 6 பாவத்துடன் 8, 12 ஆகிய பாவங்கள் தொடர்புறாமல் உள்ளது. அடுத்தது சுக்கரின் கொடுப்பினை. ஆணுக்கு கலத்திரக்காரன் சுக்கரன், சந்திரன் சாரம், சனின் உபநட்சத்திரம் பெற்று திருமணத்திற்கு சாதகமான 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய ஒற்றைப்படை பாவங்களை முழுமையாக தொடர்பு கொண்டுள்ளது. அடுத்தது சந்திரனின் கொடுப்பினை. மனோ காரணாகிய சந்திரன் 1, 5, 9 ஆகிய பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தது. இருவரின் திருமண வாழ்க்கைக்கு சாதகமான பாவங்களை தொடர்பு பெற்றுள்ளது. அடுத்தது தசாபுத்தியின் கொடுப்பினை. நடப்பு தசா சந்திர தசையில் சுக்கர புத்தி சனியந்திரம். தசாநாதன் சந்திரன் 1, 5, 9 ஆகிய பாவங்களுக்கு தொடர்பு பெற்றுள்ளது. புத்திநாதன் சுக்கரன் சந்திரன் சாரம் சனி உபநட்சத்திரம் பெற்று 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய பாவங்களுக்கு தொடர்பு பெற்றுள்ளது. அந்தநாதன் சனி குருசாரம் சூரியன் உபநட்சத்திரம் மூலமாக 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு பெற்றுள்ளது. சூட்சமநாதன் ராகு செவ்வாய் சாரம் சந்திரன் உபநட்சத்திரம் கொண்டு 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய பாவங்களை தொடர்பு பெற்றுள்ளது. இவை அனைத்துமே திருமண வாழ்க்கைக்கு சாதகமான நிலையில் ஒற்றப்படை பாவங்களை தொடர்பு பெற்றுள்ளதால் விரைவில் இவர்களுக்கு திருமணம் செய்யலாம், வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வாழ்வாள் என்று கூறினேன். அவ்வாறு லக்ன கொடுப்பினை, கலத்திரக்கார பாவ கொடுப்பினை, கலத்திரக்கார கோலின் கொடுப்பினை, சந்திரன் கொடுப்பினை, நடப்பு தசாநாதனை விட புத்திநாதனும், புத்திநாதனை விட அந்தரநாதனும், அந்தநாதனை விட சூட்சமநாதனும் திருமணத்துக்கு முன் சாதகமான உள்ளது. இவர்கள் நான் கூறியபடி இவர்களுக்கு 8/6/2016 என்று திருமணம் நடந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றார்கள் என்று கூறி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளர்க ஜோதிட கலை, வாழ்க உயர்கடல் சார ஜோதிட சங்கம். வணக்கம். திரு ஜி வடமலை பண்டுட்டி ஐயா அவர்கள் மிக விரிவாக 7 பாவத்தை பத்தி சொன்னாரு. ஒரு 7 பாவத்துல ஒரு சின்ன குறிப்பு, அதாவது 7 பாவம் சாரநாதன், நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம். ஆக இந்த மூன்றும் சனி ராகு கேது, இந்த மூணு கிரகத்துல 2 கிரகம் தொடர்பு கொண்டால், அதாவது 7 பாவம் நின்ற நட்சத்திரம் அது நின்ற உபநட்சத்திரம், இந்த மூன்றும் ராகு சனி கேது இந்த மூணு கிரகத்துல 2 கிரகம் தொடர்பு கொண்டு அந்த தசாபுத்திகள் நடந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்க வேண்டாம், இந்த நபர் ஹோமோசெக்சுவாக இருப்பார். இது வந்து 100க்கு 100 அனுபவத்தில் கண்ட உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 10 ஜாதகத்தை பார்த்தாச்சு. 7 பாவம் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் இந்த மூணுமே சனி ராகு கேது இந்த மூணு கிரகத்தில் 2 தொடர்பு இருந்தால் அந்த நபர் திருமண வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லாதார். அடுத்ததாக ஜோதிஷ ஆச்சாரியா மேடம் என் ரேவதி அவர்கள் 5 பாவம் புத்திரபாக்கியம் பற்றி பேச வருமாறு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக MH அரவிந்த்ராம் பெங்களூர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். MH அரவிந்த்ராம் பெங்களூர். திரு ஏ தேவராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். MH அரவிந்த்ராம் பெங்களூர். யாரு அரவிந்த்ராம் போத்துக்கிறார்கள்? மேடைக்கு வர ரொம்ப பயப்படுறீங்க.
அடுத்ததாக ஜோதிட ஆச்சாரியா திருமதி என் ரேவதி அவர்கள் ஐந்தாம் பாவமும் புத்திரபாக்கியமும் பேசுவார்கள். அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் நிறுவனரும் 9வது ஆண்டு மாநாடு எந்த ஒரு பொருளாதார நோக்கமின்றி தலைமையேற்று சிறப்புற நடத்தி கொண்டு இருப்பவரும் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமேதை ஜோதிட நல்லாசிரியர் கலாரத்னா திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்தம் துணைவியரான திருமதி டி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாநாட்டினை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் நமது சங்க தலைவர் திரு பி எஸ் சுதர்சன் ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து 9வது முறையாக நமது மாநாட்டிற்கு அறுசுவை உணவை வழங்குபவருமான டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கும் கோவையிலிருந்து என்னை இத்துறையில் ஊக்குவிக்கும் நமது சங்க துணைத் தலைவர் திரு வி கே சுவாமி ஐயா அவர்களுக்கும் அவர் இங்கு வரவில்லை உடல்நிலை காரணமாக வரவில்லை அவர்களுக்கும் நமது சங்க செயலாளர் திருமதி ராஜலட்சுமி மற்றும் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அன்பும் பண்பும் கலந்த அனைத்து ஜோதிட கலைஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச கொடுத்த தலைப்பு 5வது பாவமும் புத்திர பாக்கியமும். குழந்தை பிறப்பில் சிக்கல் அல்லது ஆரோக்கியமான குழந்தை, குழந்தைகளால் பிரச்சனை அல்லது சந்தோஷம் குழந்தை இறந்தே பிறப்பது போன்ற காரணங்கள் 5வது பாவத்தின் கொடுப்பினை மற்றும் கிரக கரகம் குருவின் கொடுப்பினையாகும். குழந்தை பாக்கியத்திற்கு 5வது பாவத்தில் பல காரகங்கள் உள்ளது. எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு வந்து குழந்தை பாக்கியமும் 5வது பாவமும் என்ற தலைப்பு. குழந்தை பாக்கியத்திற்கு 5வது பாவம் கொடுப்பினை. 5வது பாவம் 1, 3, 5, 7, 9, 11 தொடர்பு குழந்தை பாக்கியத்திற்கு சிறப்பு. நிறைய கிரகங்கள் குழந்தை பாக்கியத்திற்கு சாதகமான 3, 5, 7, 11வது பாவங்களை தொடர்பு கொள்வது சிறப்பு. 5, 11வது பாவங்கள் தம்பதியரின் குழந்தை பாக்கியத்தை தெரிவிக்கும். இதற்கு 8, 12வது பாவமான 4, 10வது பாவங்கள் குழந்தை பிறப்பை தடுக்கும் பாவங்கள் ஆகும். 5வது பாவ உபநட்சத்திரம் தன் பாவத்திற்கு 4, 6, 8, 12வது பாவங்களான 8, 10, 12, 4வது பாவ தொடர்பை தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் தொடர்பு கொள்ளக்கூடாது. 5வது பாவ உபநட்சத்திரம் 4, 8, 12வது பாவம் முனைக்கும் நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ உப உபநட்சத்திரமாகவோ இருக்கக்கூடாது. 4, 8, 12வது பாவம் முனை கிரகத்தின் நட்சத்திர உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு. 5வது பாவம் 2, 6வது பாவம் தொடர்பு புத்திர பாக்கியத்திற்கு நடுநிலையை தரும். 6வது பாவம் மருந்து உட்கொள்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வழிவகை செய்யும். அகம் சார்ந்த பாவகாரத்திற்கு